லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள், ஐயா வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை அது மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறது. அது எப்போ பேசுபொருளாச்சுன்னா அது வந்தபோதே பேசுபொருளாச்சு. நீங்கள் வந்து உள்ள கல்வி திட்டம் நிறையா கொண்டு வர போகிறீங்கன்னு விமர்சனமாச்சு. அப்புறம் இடையில அது இன்னும் நாங்கள் கருத்து தான் கேட்டிருக்கோம், நாங்கள் வச்சுருக்கோம், டேபிளில் வச்சுருக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னா கொஞ்சம் அமுங்குச்சு. இப்போ திருப்பி அதை மொழிபெயர்த்து தமிழில் வெளியிடணும், எல்லா மாநில மொழிகளையும் வெளியிடணும். இப்போ தமிழை தவிர மற்ற எல்லா மொழிகளையும் வெளியிட்டாங்க, இன்னும் உருதுலையும் வெளியிடலன்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில் இப்போ வெளியிட்டுட்டாங்க. இப்போ மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ சில ஐயங்களை எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஏற்கனவே எதிர்ப்பு இருக்குது. எல்லா நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸும் சேர்ந்து எதிர்க்கணும், மும்மொழி கொள்கைங்கிறது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எப்பயும் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவின் பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கிற பல்வேறு விஷயங்கள்லேருந்து முரண்பட்டும் இல்லை விழிப்புணர்வுடனும் இருப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வைகோவுடைய கடிதத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் வைகோ சொன்ன கருத்து ரொம்ப ஆழமானது, மிகச்சரியானது. அவர் நீண்ட நாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இவங்களுடைய இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, இதன் நோக்கமெல்லாம் அவர் ரொம்ப அறிந்தவர். அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னம்னா, தமிழ்நாடு விழிப்புணர்வோடு இருக்குது அப்படின்னம்னா, நம்ம தான் ஒரு மொழி போராட்டத்தை சந்தித்தவங்க. 1938 இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாடியே ஒரு மொழி போராட்டத்தை சந்தித்து தனது மொழியை காப்பாற்றி கொண்டு அதன் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு அடிப்படையை பின்னாளில் அரசியல் சட்டத்து ரீதியாகவும், அதே நேரத்தில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட், அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் பிரதமர் அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் கொடுத்த உறுதிமொழிக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் தான். அப்போ தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம், உயிரிழப்புகள், அந்த தியாகங்கள்லாம் தான் அதுக்கு காரணம். ஆனால் அப்படியானது வேறு எந்த மாநிலத்திலையும் நடக்கலை. ஆனால் ஒருவேளை தமிழ்நாட்டில் அந்த போராட்டம் நடக்காது இருந்துச்சுன்னா இந்தியாவில் மற்ற இடங்களில் எல்லாத்துலேயும் நடந்திருக்கும். ஏன்னா யாருமே தங்களுடைய தாய்மொழியை விட்டு கொடுத்து இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி இந்தி வந்துட்டு ஒரு செறிவான ஒரு மொழியும் கிடையாது, அது மக்களால் பேசப்பட்ட மொழியும் கிடையாது. எனவே தமிழ்நாடு வந்துட்டு அதை வலிமையாக எதிர்த்தது. இதில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சூட்சமத்தெல்லாம் உணர்ந்து, அந்த ஆதிக்க வெறியெல்லாம் உணர்ந்து, அதை எதிர்த்து தன் மொழியை காப்பாற்றிக் கொள்வதன் மூலம் இந்திய மொழிகள் அனைத்துக்கும், தாய்மொழிகள் அனைத்திற்கும் அது வந்துட்டு ஒரு கவசமாக அரணா நின்று பண்ணிச்சு. எனவே தமிழ்நாடில் ஒரு தனிச்சிருக்குது. இதையே அவர் எதிர்க்கிறோம், எல்லாம் எதிர்க்கிறோம் நேஷனல் அப்படின்னு. நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி, நேஷனல்னு வந்துருச்சுனாலே மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பிடுங்கிட்டாங்கன்னு அர்த்தம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஒன் நேஷன் ஒன் கார்டு, ஒன் ரேஷன், இப்படிலாம் சொல்கிறாங்க என்னன்னா மாநிலத்தினுடைய அதிகாரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு அப்படியே அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பாதகம். ஏற்றுக்கொண்டதோடு எல்லாமே அந்த கொள்கையின்படி அஞ்சாவது எட்டாவதுக்கெல்லாம் தேர்தல் நடத்தவே ஒப்புக்கொண்டார் இங்கிருந்த கல்வி அமைச்சர் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா, இந்த மாநிலங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்தது ஒன்று, அடுத்தபடியாக அனைத்து பேருடைய கல்வியையும் வந்துட்டு அவங்க தான் தீர்மானிப்பாங்க சென்ட்ரல் இருந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்வி இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ஸ் ஆஃப் டூ மேட்டர்ஸ், ஐடியாலஜின்னு கூட சொல்லலாம். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, இதன் மூலம் அவங்க வந்துட்டு இந்தி சமஸ்கிருதம், அவங்க சொல்லக்கூடிய ஆன்மீக கல்வி, அவங்க சொல்லக்கூடிய பாரம்பரியம், அவங்க சொல்லக்கூடிய ஹிஸ்டரி, இதெல்லாம் கல்வித்திட்டத்தில் கொண்டு வர்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதை தனியார் மயமாக்கி கல்வியை வந்துட்டு வணிகமயமாக்குறது. அதனால் தான் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு, ரெண்டு ஒன்றா சேர்ந்து தான் அந்த கல்விக் கொள்கை. ஆனால் பிரைமரிலி இந்த கல்விக் கொள்கை அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கல்வியை, பள்ளி கல்வியை வணிகமயமாக்கக்கூடிய நோக்கம்தான் இதனுடையது. இப்போ இங்கே இருக்கிற உயர் நடுத்தர சமூகம், மேலே பணக்காரங்க, இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, உலக அளவிலான கல்வித்தரத்தோடு இந்திய கல்வித்தரத்தை மாற்றணும். ஸோ அதே தான் இவங்க வந்துட்டு ஒரு அப்ஜெக்டிவாக, பள்ளி மாணவர்களும் உலகத்தரமான கல்வியை கொண்டு வருவதற்கான ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டத்தை தான் இதில் கொண்டு வந்திருக்கோங்கிறாங்க. ஆமாம், அது இல்லை 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 இல்லை, எப்படி சொல்லுவாங்க, இது வரைக்கும் சிலபஸே வரலையே. இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவை சொல்கிறது, த பாலிசி, எ பாலிசி வில் சேஞ்ச் த எஜுகேஷனல் லேண்ட்ஸ்கேப் ஸோ தட் வி ப்ரிப்பேர் அவர் யூத் டு மீட் த வெரைட்டி ஆஃப் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு. எப்படி பண்ணீங்க, எப்படி அது தயாரிக்க போகிறீங்க, புரியுதுங்களா? வேறு ரோட் மேப் வச்சுட்ருக்கிறீங்க, வேறு இஸ் த சிலபஸ், சிலபஸ் இது வரைக்கும் வரவே இல்லையே. அப்புறம் எப்படி பாராட்டுறானுங்க இங்கே, அதுதான் நான் கேட்குறேன், எப்படி நீங்கள் பாராட்டுவீங்க? சிலபஸ் என்ன அப்படின்றத வந்ததுக்கு பிறப்பு, பாடத்திட்டம் அப்படின்றது வந்தால் தான் ஒரு பாடத்திட்டத்தையும் வச்சிருக்கக்கூடிய அந்த கல்வி அமைப்பு அல்ல அந்த சிஸ்டம் சரியானதா எப்படியா போதுமானதான்றத சொல்ல முடியாது. அது வரவே இல்லையே, வரது எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது அப்ஜெக்டிவ். விஷன் என்னது? என்ஷூர் தட் இட் டச்சஸ் த லைஃப் ஆஃப் சிட்டிசன் கன்சிஸ்டன்ஸ் வித் தர் எபிலிட்டி டு கான்ட்ரிபியூட் டு
மெனி க்ரோயிங் இம்பரேட்டிவ்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. அதான் இந்த நாட்டினுடைய தேவை, மக்களினுடைய தேவை, அதற்கேற்றபடி ஒரு ஈக்குவிட்டபிள் சொசைட்டியை வளர்க்குறதுக்கு தான் இதனுடைய நோக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ப்ரெசன்ட் எஜுகேஷன் அது இல்லையா கேட்குறது, அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹெரிட்டேஜ் அப்படின்றாங்க. இது முதல்ல நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்தியாவுடைய ஹெரிட்டேஜ்னா யார்? ஸ்காலர்ஸ் லைக் சாரகா, சுஸ்ருதா, ஆரியபட்டா, பாஸ்கராச்சாரியா, சாணக்கியா, பதஞ்சலி அண்ட் பாணினி, இவங்களை கொண்டு கணிதம், வானியல், உலோகமயமாக்கல், மருத்துவ அறுவை சிகிச்சை, கட்டுமான பொறியியல், கப்பல் கட்டுமானம், கடல் வழிகாட்டல், யோகா, சதுரங்கம் ஆகிய போன்றதெல்லாம் கல்வியாக்கி இவங்க வளர்ப்பாங்களாம். நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ நாள் ஏன் பொறுத்துட்டு இருந்தீங்க? இந்த மாதிரி ஸ்காலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தை வைங்க, வச்சு அதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி உருவாக்கி வழியில் அனுப்புங்க. எதுக்கு இன்ஜினியரிங் படிப்பு, எது ஸ்கூலு, நீங்களே கற்றுக் கொடுத்து சமஸ்கிருதத்திலே கற்றுக் கொடுத்துருவாங்க. ஏன் இது வரைக்கும் முயற்சி பண்ணலை நீங்கள்? ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துலேயோ, இவங்க சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டிகள் சொல்லக்கூடிய இவங்களுடைய இதுலையோ இந்த மாதிரி ஞானமெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களே வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லி அலறுவாங்க. எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் ஒருத்த வந்துட்டு இதை தாண்டா எனக்கு சொல்கிறாங்க வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு, இதில் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முயற்சி வந்துட்டு 1986 நடக்குது. புதிய கல்விக் கொள்கைன்னு ராஜீவ்காந்தி இருந்த போது அதில் இருந்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் 92 மாற்றுறாங்க, அதுக்கப்புறம் 2009 மாற்றுறாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு குளோபல் அந்த எஸ்டிஜி சஸ்டைனபிள் எஜுகேஷன் எஜெண்டா, குளோபல் சஸ்டைனபிள் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டிஜியினுடைய படி 2030 கல்வி திட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க மாற்றுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற அவங்களுடைய கொள்கைவாதிகளுக்கு, நான் சொன்னேன் இந்த மாதிரி பாஸ்கராச்சாரியா அவங்க இவங்க சுஸ்ருதா ஆய்ப்புன்னு சொல்லிட்டு அவங்கள திருப்திப்படுத்துறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பள்ளி கல்வியையே வந்துட்டு தனியார் மயமாக்குவது. இந்த தனியார் மயமாக்கலில் வந்துட்டு கம்பெனிகள் வரலாம், கார்பரேட்டுகள் வரலாம், வெளிநாட்டு நிறுவனங்கள் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அதில் சேரும்போது ஏழை எளிய மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு. மற்றபடி யாரும் சேர முடியாது, ஏன்னா ஃபீஸை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது. ஒரு உயர்ந்த கல்வியை தரான் அப்படின்னம்னா ஃபீஸ் அவன் தான் நிர்ணயிப்பான். அப்போது அதுதான் இவங்களுடைய நோக்கம். எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எர்லி சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை வச்சு கொண்டு வர வேண்டாம். எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற சிஸ்டத்துலேருந்து நீங்கள் மாற்றலாம். இப்போ இந்த நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, கல்விக்கூடங்கள் இருக்குது, பள்ளிகள் இருக்குது, நடுநிலை பள்ளிகள் இருக்குது, உயர்நிலை பள்ளிகள் இருக்குது, மேல்நிலை பள்ளிகள் இருக்குது. இந்த 4 அமைப்புக்குள்ளேயும் வந்துட்டு நீங்கள் என்ன தேவை அப்படின்றத வந்துட்டு, ஒரு கல்வி திட்டம், இன்னொன்று அதற்கான கட்டமைப்பு, இதை ரெண்டுத்தையும் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னோம்னா, ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்திய ஒன்றிய அரசு 1,300,000 கோடியை செலவு பண்ணணும். அதனுடைய பட்ஜெட்டில் 1,300,000 கோடி. அப்போ தான் 6.5% ஆஃப் ஜிடிபி அப்படின்னா 1,300,000 கோடி. முடியுமா? பண்ணுவாங்களா? அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னம்னா, இவங்க அதில் ஃபண்டை அலாட் பண்ண போகிறதில்ல, ப்ரைவேட்டை பண்ணிட சொல்லிட போகிறாங்க. அவ்வளோதான், நீ போடு, ஸ்கூலை போடு. இப்போ என்ன இடத்துல கொண்டு வந்துட்டாங்க, அரசு பள்ளியிலேருந்து மெட்ரிகுலேஷன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அந்த சிலபஸை வச்சுட்டு இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இந்த தனியார் பள்ளிகளையும் தாண்டி இன்னும் விரிவான பள்ளிகளை வந்துட்டு அது தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரே கேம்பஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான எஜுகேஷனையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த கல்வியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, தனியார் பப்ளிக் ஸ்கூல், லவ்டேல், லவ்டேலில் இருக்கு இல்லையா அது. அப்புறம் வந்துட்டு இந்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஸ்கூலு, அப்புறம் ஏற்காடில் இருக்கக்கூடிய பள்ளிகள், இந்த மாதிரியான ஒரு பள்ளி அமைப்பை வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஏற்படுத்துறது, ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்லி ஏற்படுத்தி சரியான, இப்போ இந்த வேல்ஸ் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் ஸ்கூல், அங்கே குதிரை ஏற்றம் இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. படிக்கும்போதே புத்தாக்க திறன் பயிற்சியோட இப்போ இருக்க அந்த மனநம் செய்கிறது, மனப்பாடம் செய்கிறது, நெட்டூர் செய்கிற அந்த கல்ச்சர்லேருந்து மாற்றி அவன் படிக்கிறத ஒரு ஒரு மரப்பலகை செய்கிறதுலேருந்து ஒரு அவன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் சேர்த்தே 8-9 நாங்கள் அப்படியே கற்பிக்க போகிறோம்னு தான் சொல்கிறாங்க. அது ஒகேஷனல் எக்ஸ்போசர், கார்டனிங், பாட்டரி, வுட் ஒர்க்கு, எலக்ட்ரிக் ஒர்க்கு அண்ட் மெனி அதர்ஸ் வில் பி டாட் அட் ஃபண்டமெண்டல் அண்ட் எலிமெண்ட்ரி லெவல் அஸ் வெல் அஸ் சைல்டுஹுட் ஆஸ் ஏர்லியஸ்ட் சைல்டுஹுட் அலோஸ். எந்த அளவுக்கு குழந்தைகள்கிட்ட வந்துட்டு அது எடுபடுமோ அவங்களால கற்றுக்க முடியுமோ அப்போவே வந்துட்டு பானை செய்கிறது, எலக்ட்ரீசியன் ஆக்கிறது, அப்புறம் கார்டனிங் பண்ணுறது அண்டு மெனி அதர்ஸ் வுட் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம். நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு ஸ்கூலெல்லாம் தேவையில்லையே,
இந்த நாட்டில் இந்த மாதிரி கைவினைஞர்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ வேலை இல்லாத இருக்கிறாங்க. இதை நீ கற்றுக் கொடுக்கணுமா ஸ்கூலில் வச்சு? அவனுக்கு தெரியாது அதை கற்றுக் கொடுக்க. இப்போ முதல்ல இங்கே பாட்டரி, அதுக்கு பானைக்கான தேவை இருக்கான்றத போயிட்டு பாட்டரி பண்ணுறவங்ககிட்ட போயிட்டு கேடு. வுட் ஒர்க்னா என்ன வுட் ஒர்க்கு? இன்றைக்கி கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், அதை போட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி கதவுகள்லாம் பண்ணிக்கிட்டு வெளியில் வைக்கிறாங்க. எந்த இடத்துல நீ நிற்கிற? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த எஜுகேஷன் ஒரு பிஎஸ்சி பிகாம் எம்காம் படித்த பசங்களுக்கு கூட ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் தெரியல, வீட்டில் ஒரு டியூப்லைட் சரி செய்யணும்னா என்னன்னு தெரியல, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எப்படி அந்த பிளக்கை மாற்றணும் இந்த மாதிரி விஷயம் கூட தெரியல. கேட்டால் அவன் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கான், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கான், விட்டா டியூப்லைட் செட் பண்ணுவார? எங்க ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் தேவை, ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் தேவை. அப்படி நம்ம சொல்லக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் டியூப்லைட்டை பொறுத்துறதுக்கு தெரியுமா? அப்படின்னா டியூப்லைட் என்ன பொறுத்துறது? இப்படி அப்படி வந்து உருட்டுறது, அது வேணால் பண்ணலாம், அது கஸ்தூரி ரங்கனம் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அதையும் தாண்டி போச்சுன்னா நீங்கள் ஒன்றே டெஸ்டர் எல்லாம் எடுத்து போயிட்டு பண்ணி வச்சுட்டு அந்த பட்டையில் பட்டியெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு நீங்கள் வேறு ஒரு டியூப்லைட்டை கொண்டாந்து மாட்டி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது புத்தி இருந்து பேசுகிறீங்களா? நீங்கள் நான் தான் சொல்ல வரேன், நீங்கள் இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று தான். பாரம்பரியம்னு சொல்லக்கூடிய அந்த இந்தி சமஸ்கிருத திணிப்பு, அதை அவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் கன்வின்சிங். ஆனால் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். அதை பற்றி இவங்க அந்த சிலபஸில் வந்துட்டு இவங்க கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் லாங்குவேஜஸ் ஹவ் பீன் ஸ்பெசிஃபிக்கலி டெவலப்டு ஓவர் தி செஞ்சுரிஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தாட்ஸ் இன் இந்தியன் செனாரியோ இப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா, இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தானே? இப்போ நம்மளுடைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் இந்த நாட்டு மொழிகளில் வெளிப்படுத்த முடியாதான்? தமிழால், தெலுங்கால், மலையாளத்தால், கன்னடத்தால், மராட்டியத்தால், குஜராத்தியால், ராஜஸ்தானியால், மார்வாரியால், அரிஹான்வி மொழியால் இதெல்லாம் பண்ண முடியாதான்? இந்தியில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மொழிக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது, அதுக்கு ஒரு பாரம்பரியம் கிடையாது, அதுக்கு ஒரு இலக்கியம் கிடையாது. இவங்க உருது இலக்கியத்தை தான் இந்தி இலக்கியம்னு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திக்கு எதுவும் கிடையாது, ஏன்னா இது இவங்க சமஸ்கிருத வார்த்தைகளை வச்சு உருது வார்த்தைகளை பிடுங்கி ஒரு இந்துஸ்தானி மொழியை இந்து மொழியை இவங்க மாற்றிட்டானுங்க. மாற்றி வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் ஒரு கொட்டம் அடிக்கிறாங்க. அதனால தான் அங்கங்கே அதுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் தேவைப்படுது. தமிழை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, ஏன் இந்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும் இந்தி பிரச்சார சபையாக தேவைப்படுது? சொல்ல சொல்லுங்களேன் பதிலை பார்ப்போம். அந்த இந்தி பிரச்சார சபை என்னவாக இருந்தது? இந்துஸ்தானி பிரச்சார சபாவாக இருந்தது. இங்கே தணிகாச்சலம் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபா 1942 காந்தி வந்து அதனுடைய 25th ஆண்டு விழாவை நடத்துறதுக்கு வர்றாரு. அப்போ அது இந்துஸ்தானி பிரச்சார சபா. இதை பற்றிய கல்வெட்டு இன்னைக்கு 4th 5th பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னா சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் ரயில்வே நிலையத்தில் அது இருக்குது. 4th 5th பிளாட்ஃபார்த்துக்கு நடுவில் இங்கே தான் காந்தி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவு தூண் மறுக்க முடியுமா அவங்களால? அப்போ எப்படி இந்துஸ்தானி இந்தியாச்சு? அப்போ இந்தி மொழி எங்கே இருந்தது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் தமிழ்நாட்டோடு இவங்களால போராடவே முடியலை. ஆக இப்போ இந்த மாதிரி இவங்க சொல்லும் போது என்ன செய்கிறாங்க, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி கல்வியை வந்துட்டு 3 வயசில் ஆரம்பித்து அதுக்குள்ளேயே எர்லி சைல்டுஹுட்லேயே வந்துட்டு ஒரு 3வது வரைக்கும் மட்டும்தான் தாய்மொழி கல்வி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்போவே இந்தியை கொண்டு வா. இல்லை, அந்த ஸ்டேஜில் குழந்தைங்களால் இந்தி பல லாங்குவேஜ் கற்றுக்கக்கூடிய தன்மை அந்த ஸ்டேஜில் இருக்குமா? அதுக்கு உதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஆதரித்து பேசக்கூடிய வலதுசாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஜீவா நீங்கள் சௌராஷ்டிரா சமூகத்தை பாருங்கள், அந்த குழந்தை ஸ்கூலில் இங்கிலீஷ் பேசும், வெளியே தமிழ் பேசும், வீட்டுக்குள்ளே போகிறோம்னா அவங்க சௌராஷ்டிரா பேசும், அதே போல் நாயுடு ரெட்டியார் போன்ற தெலுங்கு பேசுகிறோம், வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசும், பாவா அப்படின்னு பேசும், வெளியே வந்து தமிழ் பேசும், நம்மக்கிட்ட வீட்டில் ஏதோ இங்கிலீஷ் ஸ்கூலில் சேர்த்துனாலும் இங்கிலீஷ் பேசும். அப்போ அந்த ஸ்டேஜ்லேயே லாங்குவேஜை கொடுத்துடலாம். ஆகவே அந்த ஸ்டேஜ்லேயே அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், ஃப்ரெஞ்சு நம்ம கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்துடலாம், அந்த சைக்காலஜி குழந்தைகள் இருக்குது அப்படின்னு வலதுசாரி நண்பர்கள் என்ற இதை வந்து உதாரணமாகவே சொன்னாங்க. ரெண்டு கேள்வி எனக்கு, ஒரு அம்மா தாய் தந்தையோடு வழங்கும் போது அவங்க பேசுகிற மொழியை ஒரு குழந்தை பேசும், ஒரு பள்ளிக்கூடத்தில் நீ எது தாய்மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை கற்றுக்கிட்டு பேசும் ரெண்டு மொழி. ஆங்கிலம் அப்படின்றத நம்ம கூடுதலாக வச்சுருக்கிறோம், ஏன்னா சர்வதேச இந்த நாட்டிலேருந்து நம்ம மொழியை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம உரிமையை காப்பாற்றிக்கிறதுக்கும் ஒரு அரணாகும். சர்வதேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தொடர்பில் இன்றைக்கெல்லாம் நம்ம வெளிநாடுகளில் இந்த அளவுக்கு கிழி கிழின்னு கிழிக்கிறதுக்கு காரணம் ஆங்கிலம் தான். தமிழ், தமிழ் கொடுத்த பாரம்பரிய புலமை, அறிவு, ஞானம் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆங்கிலமும் நம்ம கூட சேரும்போது தான் தமிழனுடைய பலம் பரவீச்சாக இருக்குது. இல்லாட்டி கஸ்தூரி நம்மளோட ஏமாற்றுறதுல நான் எப்படி வெளியில் சொல்லுவேன்? நான் எம்ஏ சோஷாலஜி, அது வேறு விஷயம். ஆனால் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் நான் ஸ்ட்ராங்காக இருக்க தொட்டு தான் என்னால் இதை பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ வெறும் தமிழ் மட்டுமே தெரிஞ்ச, வெறும் இந்தி மட்டுமே பேச தெரிஞ்ச அவனுக்கு என்ன தெரியும்? அப்புறம் எப்படி அவன் எதிர்ப்பான்?
அப்போ எப்படி ஊபியில் இருக்கக்கூடிய மாநிலம் இந்தி மாநிலம்னு சொல்கிறேன், அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 86% வந்துட்டு சரியாக இந்தி எழுத படிக்க தெரியலன்னு எப்படி நீ சொன்ன? பதில் சொல்லு. இந்தி தான் தாய்மொழின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இந்தியில் எழுத படிக்க தெரியாதவனாவே அவன் படித்தவன் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி? அப்போ அவன் வீட்டில் வேற ஒரு மொழியை பேசுகிறான். நீ கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மொழியை சமூகம் பேசலை, அது ஏதோ வேறு விதம் மொழிகள் பேசுது. ஒரு 10-15 மொழிகள் இருக்குது, ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், இந்தாண்ட வந்தீங்கன்னா போஜ்பூரி, அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அவதி, இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா பிரஜ்பாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான மக்கள் மொழி இன்றளவுக்கும் புழக்கத்தில் இருக்குது. ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போனவொடனே அவனை இந்தியை படிக்கிறேன், ஸ்கூல்லேருந்து வெளில வந்தோடனே அந்த மொழி எங்கேயுமே இல்லை, அதனால தான் தோல்வி அடைகிறான். ஆமாம், எப்படிங்க அவன் வந்துட்டு நீ தாய்மொழின்னு சொன்னதில் அவன் தோல்வி அடைவான்? பொதுவாக நம்ம ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எதில் வாங்கியிருப்பான்னா கட்டாயம் அவன் மொழியில் தான் வாங்கியிருப்பான். அடுத்தபடியாக விஞ்ஞானத்தில் வாங்கியிருப்பான், வெண்டரி கையில் வாங்கியிருப்பான், அது வேற கதை. மொழியில் நல்லா வாங்கியிருப்பான். இங்கே மொழியில் தோக்குறானே எப்படி சொல்ல சொல்லுங்கள், கஸ்தூரி ரங்கனன் கம்பெனியை. அதனால் எதுவுமே தெரியாதெல்லாம் நம்ம ஒன்றும் பேசிக்கிட்டு இல்லை. உங்களுடைய நோக்கம் என்ன? எப்படி நீட்டு தேர்வை கொண்டு வந்துட்டு மருத்துவ கல்வியை கொண்டு வந்துட்டு அதன் மூலம் நிறைய டாக்டர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தனியார் குறைஞ்சபட்சம் 700 மில்லியன் டாலர்ஸ் இது பண்ணி ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தை அமைச்சு அவங்க கல்வியை கொடுக்கலாம், ஆராய்ச்சியை கொடுக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு ஏற்பாடை பண்ணிக்கிட்டாங்களோ அது நீங்க போனீங்கன்னா நிதி ஆயோக்ல அது இருக்கும். நான் இதை எடுத்து நான் பேசியிருக்கிறேன், நீங்கள்லாம் அந்த நியூஸ் எயிட்டில நான் பேசியிருக்கிறேன். தோபார் எதுக்காக நீட்டை கொண்டாந்துருக்கிறான் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்து வெட்ட வெளிச்சம் வாங்கியிருக்கிறோம். எனவே இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னம்னா பள்ளி கல்வியில வந்து சேரக்கூடியவனை 3வதுல தேர்வு, பொது தேர்வு, 5வதுல பொது தேர்வு, 8வது பொது, இதில் ஏன் தேர்வான்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு விடுப்பு எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் வந்து படிக்கலாமா? இவர் படிச்சு முடிச்சிட்டாரு எம்ஏ பிஹெச்டி, இவர் வந்துட்டு ஒரு விடுப்பு எடுத்துட்டு போயிட்டு அப்படிலாம் செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து தொடர்வார். என்ன தமிழ்நாட்டில் உங்களை போன்றவர்கள் இந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாருக்குமே அவங்க என்ன சொல்றது, இந்த கல்வியை குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வந்த திட்டம்னாங்க. ஆனால் ராஜாஜி அவர்கள் அப்படி கொண்டு வந்தது அறிவுப்படுத்தினது வெளிப்படையாக துணி வழுக்கிற அந்த சமுதாய மக்கள் தொழிலாளர்களுடைய மாநாட்டில் வெளிப்படையாக பேசினார். நீங்கள் துணி வழுங்க, துணி வழுக்கிற தொழிலாளர்களாக முடிவெற்றவங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. அவர் அறிவித்ததே அங்கே தான், எப்பா நீ அப்பாவுக்கு காலையில் வரையும் படிக்கட்டும், மதியத்துக்கு அப்புறம் உங்களோட வந்து துணி வழுக்கட்டும் அந்த பிள்ளைங்கன்னு சொன்னது அந்த மக்களை ஏற்றுக்கிட்டாங்க. அதை பெரியார் அண்ணா காமராஜர்லாம் கடுமையாக எடுத்தது வரலாறு. இங்கே வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லலையே, இந்த பிள்ளை படிக்கணும் இந்த பிள்ளை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் தானே வைக்கிறாங்க. அதில் நீங்கள் சொல்லும் போது உயர் ஜாதி பிராமணர்களுக்கு சாதகம் நீங்கள் சொன்னதில் அர்த்தம் உண்டு. இதில் அவங்க அந்த மாதிரி வைக்கலையே. யாரும் படிக்கிறது சொன்னவர் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா பிராமண வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு சாயந்தரம் ஆனால் கோயிலில் போயிட்டு அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யணும், மணியாட்டணும், மடப்படியில் வேலை செய்யணும், கோயிலில் செய்யக்கூடிய பல்வேறுபட்ட தூய்மை பணிகளை எல்லாம் செய்யணும் அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். ஏன் அங்கே மட்டும் நீ ஆரம்பிக்கலை? காமராஜருக்கும் முன்னாடி இருந்த ராஜாஜிக்கும் என்ன வித்தியாசன்றதை அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பள்ளிகள் போதும், கல்லூரிகள் தான் வேணும் அப்படின்னு சொன்னவர் ராஜாஜி. பள்ளிகள் தான் பெருகணும், கல்வி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னவர் தான் காமராஜர். இதான் இங்கே இந்த ரெண்டு பில்லர், ரெண்டு துருவங்களுக்கு இடையிலான அந்த வேறுபாடு. எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கல்வி எல்லாத்தையுமே மேம்படுத்தினார். அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த கல்வி நிலையங்களை இன்னும் நல்லா மேம்படுத்தியிருந்தோம்னா தமிழ்நாடு இன்றைக்கி வேறு எங்கேயோ போயிருக்கும். அது நடக்கலை, அது ஒரு குறை. இருந்தாலும் கூட எண்ணிக்கை அதிகமாச்சு. நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க என்னம்னா உங்கள் கிராமத்துலேயோ இல்லை பக்கத்து கிராமத்துலேயோ போய் படிக்கலாம். ஆனால் இவர் சொல்லக்கூடிய கிளஸ்டர் ஸ்கூல் இந்த கமிட்டியை பரிந்துரை செஞ்சிருக்க கிளஸ்டர் இல்லை. குலக்கல்வின்றது பாருங்களேன், நீங்கள் எதுக்குங்க பாட்டரு? நீங்கள் போயிட்டு நான் ஒன்று நான் உங்களை என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா யாருக்கு கார்டனிங் யார் பண்ண, தோட்ட தொழில்ன்றது யார் பண்ணுறது சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கலாம் கார்டனிங் அப்படின்றது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த பூங்காக்களில் அதெல்லாம் போயிட்டு இது பண்ணுறவர் அவனுடைய அப்புறம் செஞ்சுட்டு இருப்பான். இவங்களுக்கு அதை சொல்லி கார்டனிங் பண்ணுவீங்களா? இன்னைக்கு அதில் தொழில்நுட்பம் வரலையா? அதை எல்லாரும் செய்யலையா? இன்னைக்கு போட்டரி அப்படி அதான் சொன்ன, பானைக்கான அவசியத்தை முதல்ல சொல்லுங்க. பானைக்கான அவசியம் இருக்கா? இன்னைக்கு பொங்கலே பானையில் வைக்கிறது இல்லையே அப்படின்ற குறையில நம்ம உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக வுட் ஒர்க்கு அதான் சொன்ன, கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ தெர் இஸ் எ டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் எல்லாத்துலையும் வருது. அதை எப்படி நீ கணக்கில் எடுத்துக்காத, நீயே வெளு அப்படி நான் சொல்லிட்டு இருப்பேன். நீங்க எப்படி வாஷிங் மிஷின் வந்திருக்கோம், ராஜாஜி சொன்னது நடைமுறை ஆகிடுச்சுன்னா வாஷிங் மிஷின் வர்றது இன்னும் 30 வருஷம் தள்ளி போயிருக்கும் தெரியுங்களா அவங்க? அதனால தான் பழமை புத்தி. ஆமா, பழமை புத்தி இன் எவ்ரி திங் தெர் இஸ் அ டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன். இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற காரெல்லாம் இன்னும் 10 ஆண்டுகளில் கிடையாது. அதெல்லாம் என்ன ஆகுது?
இன்னைக்கு அந்த அந்த கம்பஸ்டிவ் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் கம்பஸ்டிவ் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 200-250-2000 பார்ட் வச்சுட்டு ஓடிட்டு இருக்க காரு 20 காம்பனண்டோட ஓடக்கூடிய எலக்ட்ரிக் காரால ரீப்ளேஸ் பண்ணப்படுது. ஃபியூவல் கிடையாது, பேட்டரிக்கு வந்துடுது. அதில் நான் ஒரு முறை சார்ஜ் பண்ணிட்டு 400 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் விட்டுக்கிட்டு இருக்கிற நாடு, ராஜாஜி போன்றவர்கள்லாம் இருந்திருந்தாங்க அப்படின்னம்னா சைக்கிள் கூட நம்மளுக்கு இதில் டெவலப்டாக கிடச்சிருக்காது. இன்னைக்கு ஹெல்மெட் போட்டு ஓட்டுற சைக்கிள்னா இருக்குது ஸ்பீடாக போகிறதுக்கு, கியர் போட்டு ஓட்டுற சைக்கிள்னா இருக்குது. சைக்கிளில் வந்து ஓட்டு போடுறது ஒரு நடிகரை செஞ்ச அளவுக்கு இந்த நாட்டில் இருக்குது. இவங்களுடைய சிந்தனை எங்கே இருக்குது? இல்லை அதான் கேட்குறேன். விமர்சிக்கிறவங்க பெரும்பாலும் பாருங்க, பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் உணர்வு, இந்த பேக்கடு கிளாஸ் உணர்வு, செட்யூல் காஸ்ட் உணர்வு, இடஒதுக்கீடு, இப்படி பேசுகிறவங்க தான் எல்லாரும் இதை விமர்சிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற தனியார் மயம், குழந்தை உளவியல் பிரச்சனை, ஏன் உயர் சாதி குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைலாம் வராதா? அவங்களும் குழந்தைகள் தானே, அவங்களுக்கு இந்த மொழிச்சிக்கல் வராதா? ஏன் அவங்க தரப்புலேருந்து இதை எதிர்ப்பதே இல்லை? எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட ஆக முடியார், உடையார், ஆதி திராவிடர், இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தானே இதை எதிர்க்கிறாங்க? ஏன் அவங்களும் குழந்தைங்க தானே, அந்த குழந்தைகளுக்கு இந்த உளவியல் சிக்கல், இந்த மொழிச்சிக்கல், மும்மொழி சிக்கல்லாம் வர்றது இல்லையா? அவங்க எதையுமே எதிர்க்கிறது இல்லையா? கோயிலில் பணி செய்யக்கூடிய அந்த பிராமணர்களிடம் போய் பாருங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் தெரியும். நம்ம எல்லாமே வந்துட்டு எப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னும்னா, இந்த லவ் அதான், அதுவும் குரலற்ற சமூகம் தான், உழைக்கும் சமூகம் தான் நான் சேர்க்கிறேன். நான் அவங்கள்ட்ட இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டேன். நான் அதுவும் ஒரு உழைக்கும் சமூகம் தான். நீங்க தானே எதிர்க்கிறீங்க, அவங்க இல்லையே. புதிய கல்விக் கொள்கை எங்க எதிர்க்கிறாங்க? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு பிள்ளைக்கு கிடைக்காத போது அவங்க ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு பேசிக் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களையும் பாதிக்குது. நிச்சயமா அவங்கள பாதிக்குங்க. எல்லாருமே வந்துட்டு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலும் இல்லாட்டி வேற ஒரு பெரிய பெரிய கோயில்களில் பணி செஞ்சுக்கிட்டு நல்ல மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களா? 30,000 கோயில்களுக்கு மேல இருக்குங்க. அதுல பணி செய்யக்கூடிய அந்த கோயில் பணியாளர்கள், இறை பணியாளர்களை நீங்க பாருங்க, அவங்களுடைய நிலையை பாருங்க. இங்க சாதாரண தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இதர சாதிகளை போலவே அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். அவங்களுக்கு அந்த இடம் கொடுக்கணும் தான், அந்த பிள்ளைங்களும் படிக்கணும் தான், அவங்களும் மேலே வரணும் தான். அதில் எங்கே இருக்கு இந்த சிந்தனைன்ற நான் கேட்குறேன். 6,00,000 கோடி நீ ஒதுக்க முடியாது, பின்ன யாரை வச்சு செய்ய போகிற? உன்னுடைய கிளஸ்டர் ஸ்கூலை யாரை வச்சு கட்ட போகிற? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். முடிஞ்சுதுன்னா எந்த வலதுசாரி அல்லது மோடி யாராக வேணாலும் பதில் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் தான் உருவி எடுத்து 400 பேசியும் சமூக நீதிக்கோ 68% இடஒதுக்கீடு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு அதில் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனே இருக்காதுங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் கவனிக்கணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்பன்சேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசு எந்த இடத்துலையும் இடஒதுக்கீடு அப்படின்றதே அவன் பண்ண மாட்டான். இருக்கிறத ஒழிப்பான். அதுதான் நீங்கள் மருத்துவத்தில் பார்க்குறீங்க, நர்சிங்கில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், படிச்சுட்டு மேலே வர்றான், அடுத்தபடி அவன் காலேஜில் சேரணும், அப்போ ஒரு டெஸ்ட்டு, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெர் இஸ் அ ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தெர் இஸ் ஆல்சோ அன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் எஜுகேஷனை கூட சீரடி, கடைசியில் நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அப்போ அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் தனியார் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போவான். புரியுதுங்களா? இன்னைக்கு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக பேசுகிற ராமசுப்ரமணியம் தான் சொன்னார் 28,000 கோடினாரு, இன்னைக்கு அது 40,000 கோடி அவனுடைய. அப்போது இந்த இடத்துக்கு தகுதியானவர்களால் மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியும். மற்றவர்களெல்லாம் 3வது தேர்வில் காலி, 5வது தேர்வில் காலி, 8வது தேர்வில் காலி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு சமத்துவ, ஒரு ஈக்குவிட்டபிள் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறானே எங்கே வரும்? கல்வி, மருத்துவம், அடிப்படை தேவை உணவு, இது இதை வந்துட்டு ஒரு மக்களினுடைய வாங்கும் திறன் அல்லது பெறக்கூடிய திறனுக்கு உட்பட்டதாக இருந்தால் தட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். இஃப் நாட், இட் வில் பி அ ஃபெயில்டு ஸ்டேட். அதை புரிஞ்சுக்க, நீங்கள் மிகச்சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஃபின்லாண்ட், நார்வே, சுவிட்சர்லாந்து, இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னோம்னா நெதர்லாண்ட், ஜெர்மனி போன்ற இடங்கள்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னோம்னா எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. தட் எஜுகேஷன், வீட்டில் பிள்ளை எப்படி வளருதோ அதை போல் அன்பாலும் அக்கறையாலும் கேர், அதான் சொல்கிறது எர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் அப்படின்றது ஒன்லி கேர் எடுத்துக்கிட்டு அடிப்படையாக வாழ்க்கையினுடைய அனைத்து நீக்குப்போக்குகளையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதாவது ஒழுக்கம் அப்படின்றத வந்துட்டு அழகாக அவங்க வந்துட்டு அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஏன்னா தாய் தான் ஆரம்பிக்கிறா, தாய் ஒழுங்குபடுத்தி தான் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வரணும். நான்லாம் 5வது போகிறதுக்கு முன்னாடியே உட்காருன்னா உட்காரணும், வானா வரணும்,
சாப்பாடுன்னா சாப்பிடணும், சொத்து கையால் சாப்பிடு, பீச்சை கையால் சாப்பிடுது, கையை உணாத சாப்பிடாத, கையை ஊனிட்டு சாப்பிடக்கூடாது, நல்ல சப்பளங்கள் போட்டு உட்காந்தார். இவ்வளவு ஒழுக்கத்தையும் முதல் ஆசிரியை என் தாய். அடுத்தபடியா வா கடைக்கு போகலாம், வா இதுக்கு போகலாம், இது அது இதை வாங்கக்கூடாது, அப்படிலாம் கேட்கக்கூடாது, இப்படிலாம் கையேந்தக்கூடாது, இப்படின்னு சொல்லி கொடுத்த ஒழுக்க ஆசிரியன் எனது தந்தை. பிறகு என்னை எடுத்துகிட்டு போயிட்டு விட்டு நல்லா பார்த்துங்கன்னு சொல்கிறாரு என் ஆசிரியன். இப்படிதான் வருது. அப்போது இதுதான் எஜுகேஷனுடைய அடிப்படை சிஸ்டம். இதுதான் இன்னைக்கு வந்துட்டு ஃபின்லாண்டு போன்ற நாடுகளெல்லாம் வருது. அவங்க என்ன பண்றாங்க, சொல்லளவு அவன் காதலை ஏற்றுக்கிறாங்க. நான் ரஷ்யன் லாங்குவேஜ் படித்தவன், ரஷ்யன் லாங்குவேஜில் ஒன்று ஒன்றத்தையும் முதல்ல சொல்ல கற்றுக் கொடுக்குறாங்க, பேச கற்றுக் கொடுக்குறாங்க. சொல் அப்ஜெக்டிவ், அந்த பொருள் அதை காட்டி பேசுறது, பேசிட்டு தனியாக நான் வந்துட்டு போட்டு காதில் அதை மாட்டி வச்சுக்கிட்டு நான் அதை சொல்லி அதை கேட்டு நான் இப்படி நான் படிக்கிறேன். இப்படியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் 80s ரஷ்யாவில் இருக்குது. அப்போ அதை விட உன்னத சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல எப்படிலாம் இருக்கும் பாருங்கள். அப்போது இதையெல்லாம் பார்க்காம இங்கே வந்துக்கிட்டு சுக்ருதர் சுஸ்ருதர் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் புருடா விடுறீங்கன்னா எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு ஆட்கள் கிட்ட சாதிய கட்டமைப்பை மறு புறநமைப்பு செய்கிற மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்குது. சாதிய ஆதிக்கத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னோம்னா தான் பொருளாதார ஆதிக்கத்துக்கு அவன் ஒத்து வருவான். நீங்கள் கவனிக்கணும். ஏன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% கொடுத்தான் அப்படின்னோம்னா அந்த செக்மெண்ட்டை தன் அளவில் அவன் எடுத்துக்க பார்க்குறான், அது எதிர்த்துறோம் இல்லாட்டி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னும். ஸோ உனக்கு தான் கல்வி, உனக்கு தான் வேலை வாய்ப்பு, உனக்கு தான் எல்லாம் அப்படின்னு 10% சொல்லி இன்றைக்கி 49.5 வந்துட்டு அதை அவன் பறிக்கிறான். 10% அதை எடுத்து நம்ம குரல் எழுப்புறோம். அப்போது அந்த பிராமண சமூகத்தை பாருங்கள், அவன் கையில் எடுத்துக்கிட்டான், கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் கார்பரேட் சமூகத்தை வெட்டிக்கிறான். இவன் என்ன எதிர்பார்க்குறான், நம்ம டாமினேட் பண்ணணும், நம்மளுக்கு கிடைச்சது மத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது, சாதியும் அப்படின்றது அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னா அதுவும் அந்த சாதிய படிநிலை. அதான் நாங்கள் சோசியாலஜியில் படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்துட்டு ஒரு இறுக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பாக ஆயிடுச்சு. அதை உடச்சிக்கிட்டு வர சமூக நேரத்தில் தான் வந்துட்டு மோடி வர்றாரு உள்ள, மோடியை வச்சு இதெல்லாம் செய்கிறாங்க. இதை ஏன் உலக நாடுகள் ஆதரிக்குதுன்னா அவங்களுடைய முதலீடுகளுக்கான இல்லை யாரு சொல்லிக்கலாம், அதான் இவனெல்லாம் வச்சு தானே வந்துட்டு முளகை அரைப்பாங்க. அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும், நான் அந்த கேள்வியை ஓப்பனாகவே கேட்குறேன், என்ன தெரியும், தெரிஞ்சிருந்தா அவர் இப்படி செய்வாரா? இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு முஸ்லீமை எதிர்த்து 3000 முஸ்லீம்லாம் கொண்டுட்டு நீங்கள் பெரிய ஆளுமைலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க, இந்தியா ஏற்றுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவிஎம்ஐ வச்சு முடிவு பண்ணி காலி பண்ணிட்டீங்க இல்லையா? இன்னைக்கு யார் உனக்கு கேஸ் தர இது மெடிக்கல் ஆக்சிஜன் தரேன்னு சொல்கிறான்? பாகிஸ்தான். இல்லை பாகிஸ்தான் தரேன்னு சொல்கிறான், யார் ஏற்கனவே உனக்கு சப்ளை பண்ணப்படும் சொன்னது யார்? இன்னொரு மிடில் ஈஸ்ட்டு கண்ட்ரியான துபாய் சொல்லிடுச்சு நான் தரேன்னு சொல்லிச்சு. அவன் எவ்வளோ மனிதாபிமானத்தோடு இருக்கிறான், நீ மனிதாபிமானத்தோடு இருந்த நீ, நான் அதான் கேட்குறேன், நீ இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறீங்களே உங்களுக்கு அந்த மனிதாபிமானம் இருந்ததா? அது மாதிரி ஒரு மனிதாபிமானம் இல்லாத மானுடத்தை பிழைக்கின்ற, கல்வியை அப்படியே ஒரு வணிகமாக்கின்ற, ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கணி ஆக்குகின்ற, வெறும் உழைப்பாளிகளை கேள்வி அவன் சொன்னால் செய்யக்கூடிய உழைப்பாளிகளை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு திட்டம் தான் இந்த தேச எஜுகேஷன் தேச கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கை இது தொடர்பான விஷயங்கள், இதை ஏன் தமிழகம் எதிர்க்கிறது, இதுக்கும் தமிழகத்தின் பாரம்பரியத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக உங்களது பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி.